வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களை. இன்னைக்கான வீடியோ பதிவில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களினுடைய சஞ்சாரம், கிரகங்களினுடைய நகர்வு ஆகியவற்றை வைத்து 12 ராசிகளுக்கான ராசியான நிறம், ராசியான எண் மற்றும் ராசியான நேரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். வேலை, தொழில், சந்தோஷம், கஷ்டம் அப்படின்னு அனைத்தையும் பற்றியும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கே மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். April 18 திங்கட்கிழமையான இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கான பலனை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களை, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். தொழிலதிபர்களுடைய எந்த ஒரு முடிவையும் கவனமாக யோசித்த பிறகே இறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்தால் இன்னைக்கு உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று கூடுதல் பணி ஒதுக்கப்படலாம். இன்னைக்கு உங்களுடைய முதலாளியின் அணுகுமுறை மிகவும் கண்டிப்பானதாகவே இருக்கும். உங்களுடைய வேலைக்கில முழு கவனம் செலுத்தினா நல்லது. இன்றைய நாள் பண விஷயத்தில் நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியமும் மேம்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன். அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா 3:30 முதல் 7:55 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் இன்று நல்ல பலன்களை பெறலாம். நீங்கள் சமீபத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் புதிய வேலைக்காக நேர்காணலை சந்தித்திருந்தா நீங்கள் நேர்மையான பதிலை பெறலாம். வியாபாரிகள் இன்னைக்கு நல்ல லாபம் ஈட்ட முடியும். பெரிய லாபத்திற்காக சிறிய லாபத்தை புறக்கணிக்கும் தவறை செய்யாதீங்க. இது தவிர மற்றவர்களால் தவறாக வழிநடத்தப்படுவதையும் தவிர்க்கவும். இன்றைய நாள் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கக்கூடும். வருமானம் அதிகரிக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. அதிர்ஷ்ட எண் 28. அதிர்ஷ்ட நேரம் காலை 10 முதல் மதியம் 2 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உடல்நலம் குறைவதால உங்களுக்கு நாளுக்கு நாளான திட்டங்கள், தடைகள் ஏற்படலாம். உங்களுக்கு காதில் தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ இன்னைக்கு நீங்க பல பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் குழு பணியில கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற ஆணவம் உங்களுக்கு நல்லதல்ல. மறுபுறம் இன்னைக்கு வணிகர்கள் எந்த ஒரு வணிக முன்மொழிவையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கவனமாக சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வீட்டின் சூழல் சாதாரணமாக இருக்கும். பணப்பற்றாக்குறையால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 28. அதிர்ஷ்ட நேரம் காலை 9 முதல் 11 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு நிதி தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு இன்று பெரிய நிம்மதி கிடைக்கும். சமீபத்திய இழப்புகளை ஈடு செய்ய உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடைகள், அழகு சாதன பொருட்கள், பொம்மைகள், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகளை பெறலாம். உங்களுடைய வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பும் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான இடத்துல சுற்றுலாவிற்கும் செல்லலாம். உங்களுடைய நிதிநிலை நன்றாக இருக்கும். இருந்தாலும் அதிக உற்சாகத்துடன் உங்களுடைய வருமானத்தை விட அதிகமாக செலவழிக்கும் தவறை செய்யாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நாளாக இருக்கும். இன்று நீங்க மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நேரம் மதியம் 12 முதல் மாலை 3 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். நீங்க எந்த ஒரு சொத்தை வாங்க அல்லது விற்க திட்டமிட்டிருந்தா அதற்கு இன்று சரியான நாள். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். வேலையை பற்றி பேசினா மர விற்பனை செய்பவர்கள் நல்ல லாபம் பெறலாம். மருத்துவ பணியாளர்கள் தங்கள் வேலையை முன்னோக்கி கொண்டு செல்ல நினைத்தா இன்று வெற்றி பெறலாம். அலுவலகத்தில் அங்கும் இங்கும் அதிகம் பேசுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இல்லைனா உங்களுடைய முக்கியமான சில வேலைகள் இன்று முழுமையடையாமல் இருக்கும். வியாபாரிகளின் பொருளாதார நிலை மேம்படும். இன்று நீங்க பணம் தொடர்பான கவலைகளில் இருந்து விடுபடலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அடர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 18. அதிர்ஷ்ட நேரம் 1 முதல் மாலை 5 வரைக்கும்.
அடுத்த ராசி கன்னி. இன்று வணிகர்கள் எந்த ஒரு ஆவணத்திலும் அவசரமாக கையெழுத்திடுவதை தவிர்க்கங்க. இல்லை என்றால் நீங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அரசு ஊழியர்கள் விரும்பிய இடம் மாற்றத்தை பெறலாம். அதே போல் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கக்கூடும். சிறு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். கோபத்தில் இது போன்ற எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் இருப்பது நல்லது. எதிர்காலத்தில் நீங்கள் வருந்த வேண்டியும் இருக்கலாம். பொருளாதார கண்ணோட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யாதீங்க. உடல் நலம் இன்று பலவீனமாகவே இருக்கும். உடலின் எந்த பகுதிகளிலும் வலியால் நீங்கள் சிரமப்படுவீங்க. அதிர்ஷ்ட நிறம் கிரீன், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6:15 முதல் 9 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம். அலுவலகத்தில் ஒரு திட்டத்தில் பணிபுரிய உங்களுடைய முதலாளி உங்களுக்கு வாய்ப்பளித்திருந்தா சிறிதும் அலட்சியமாக இருக்காதீங்க. கடினமாக உழையுங்க. உங்களுடைய முன்னேற்ற கனவு விரைவில் நினைவாகும். தொழிலதிபர்களுக்கு இன்று ஏமாற்றம் ஏற்படலாம். கடுமையான போராட்டங்கள் இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்காது. அதனால நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும். வீட்டு பெரியவர்களை எதிர்த்து எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நல்லது. இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. இன்று உங்களுடைய துணையின் மனநிலை நன்றாக இருக்கும். காதல் விஷயத்தில் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பிரவுன், அதிர்ஷ்ட எண் 30, அதிர்ஷ்ட நேரம் மாலை 4:30 முதல் 8 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். நீங்கள் அலுவலகத்தில் உயர் பதவியில் பணிபுரிபவராக இருந்தால் உங்களுடைய நடத்தையில் அதிக அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. நீங்கள் அதிகமாக கோபப்படுவது நல்லதல்ல. வணிகர்கள் அரசு விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற அறிவுறுத்தப்படுறீங்க. இன்று நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது குழந்தைகளின் பிடிவாத குணம் இன்று உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கோபத்துடன் அல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட அறிவுறுத்தப்படுறீங்க. இன்று பணத்தின் அடிப்படையில் விலை உயர்ந்த நாளாகவே இருக்கும். வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருக்க ஒருவரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதால் இன்று மருந்துகளுக்கு அதிக பணம் செலவழிக்கவும் நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நேரம் 12:00 முதல் 9:00 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. இன்று கிரகங்களின் எதிர்மறையான தாக்கங்களால் உங்களுடைய பேச்சில் கடுமை இருக்கும். இன்று உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் தகராறு ஏற்படலாம். நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும். உங்களுடைய பழைய தொடர்புகளின் உதவியையும் நீங்கள் பெறலாம். இன்று வணிகர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கும். உங்களுக்கு வேலையில் சாதகமான மாற்றம் ஏற்படலாம். இன்று நீங்கள் திடீர் பண வரவை பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிதல் சிறப்பாகவே இருக்கும். எதிர்கால திட்டங்களை பற்றியும் விவாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்று திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நேரம் காலை 7:20 முதல் மாலை 3:00 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகரம். இலக்கு சார்ந்த வேலைகளை செய்பவர்களின் அனைத்து பணிகளும் இன்று எளிதாக முடிவடையும். உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கு. வணிகர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. உங்களுடைய எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உங்கள் வீட்டின் சூழல் மிகவும் நன்றாகவே இருக்கும். பெரியவர்களின் ஆசிர்வாதமும் எளியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்கும். கல்வித்துறையில் குழந்தையின் செயல்பாடு பாராட்டுக்குரியதாக இருக்கும். நீங்கள் அவர்களை பற்றி பெருமைப்படுவீங்க. நாட்களுக்கு உங்களுடைய உடல்நிலை சரியில்லை என்றால் ஓய்வில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 12, அதிர்ஷ்ட நேரம் காலை 10:00 முதல் மாலை 7:00 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி இருந்தால் நீங்கள் கடினமாக உழைக்க அறிவுறுத்தப்படுறீங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதலையும் பெறுவீங்க. நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக வெளியூர் செல்லும் கனவில் இருந்தால் இன்று நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். வியாபாரிகள் பெரிய அளவில் வியாபாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசினா உங்களுக்கு உங்களின் மீது அதிக வேலை அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். இல்லைனா உங்கள் உடல் நலம் பெரும் சரிவை சந்திக்க நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட எண் 16, அதிர்ஷ்ட நேரம் காலை 7:15 முதல் மதியம் 2:05 வரைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனம். நீங்கள் ஒரு பெரிய முதலீடு செய்ய திட்டமிட்டால் நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். அவசரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கைக்கு உங்களுக்கு சிக்கலை உருவாக்கலாம்.
உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும், உயர் பதவியும் கிடைக்கலாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதிக நேரம் செலவிட முயற்சி செய்யுங்க, இல்லைனா உங்களுடைய அன்புக்குரியவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணரலாம். ஆரோக்கியமாக இருக்க உங்களுடைய உணவுல சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மெரூன், அதிர்ஷ்ட எண் 14, அதிர்ஷ்ட நேரம் காலை 4:20 மணி முதல் மதியம் 12 மணி வரை.